জি কেকে তুমি বলো না, আলহামদুলিল্লাহ। জি আলহামদুলিল্লাহ। জি ஜி அல்ஹம்துலில்லாஹ். சென்ற கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னா, இந்த புத்தகத்தின் மூலமா ருசித்து வாழ்க அப்படின்ற புத்தகத்தின் மூலமா யாருக்கு சுத்தமா பிரயோஜனமே ஏற்படாதுன்னு சொன்னா, யார் தன்னுடைய அத்தனை தவறுகளையும் அத்தனை சிரமங்களையும் ஒத்துக்கிட்டு என்னுடைய சுபாவத்தை மாத்த முடியாது, நான் இப்படிதான், என்ன படைக்கப்பட்டதே இப்படிதான், என்னை மாத்தவே முடியாதுன்னு சொல்லி யாருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சோ, அவர் கண்டிப்பாக இந்த புத்தகம் மட்டுமல்ல அவர் எந்த புத்தகத்தின் மூலமாகவும் கண்டிப்பாக அவர் பிரயோஜனம் அடைய மாட்டார் என்பதாக சென்ற கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன தலைப்புல பார்க்க போறோம்னு சொன்னா, இந்த புக்ல இருந்து நம்ம என்ன படிக்க போறோம், மாதா சனத் அல்லம் ருசித்து வாழ்க அப்படின்ற புத்தகத்துடைய டாபிக் என்னவா இருக்கும், இதுல மெயினா எதை பத்தி பேச போறாங்க அப்படின்றத முன்னாடியே இந்த புத்தகத்துடைய ஆசிரியர் சொல்றாரு. பாருங்க, இஷ்தரிக்குன் நாசு ஆலிவன் ஃபி அஸ்பாபில் ஹுஸ்னி வல் ஃபரஹ். பெரும்பாலும் மக்கள் இருக்கிறாங்களே சந்தோஷம் அதே போல கவலை, இந்த ரெண்டுக்கும் ரெண்டுத்துக்குமான காரணம் எல்லா மக்கள்கிட்டையும் ஒரே காரணமா தான் இருக்குது. ஃபஹும் ஜமியான் யஃப்ரஹூன இதா கஸரத் அம்வாலுஹும். ஏழையா இருந்தாலும் சரி பணக்காரனா இருந்தாலும் சரி, அவனுக்கு செல்வம் அதிகரிச்சதுன்னா அவனுக்கு கண்டிப்பா சந்தோஷம் வரும். ஏழைக்கு மட்டும்தான் பணம் வந்துருச்சு அவனுக்கு, அதனால அவன் சந்தோஷம் அடையறான். பணக்காரனுக்கு மேலும் மேலும் பணம் அதிகமாகனாலும் அவன் சந்தோஷம் அடைய மாட்டான்றது கிடையாது. யாரா இருந்தாலுமே அவங்க ரெண்டு பேத்துக்குமே சந்தோஷம் மற்றும் கவலைக்கான காரணங்கள் ரெண்டுமே ஒண்ணுதான். அவங்களுடைய வேலையில பொசிஷன், எக்ஸ்ட்ரா பொசிஷன் உருவாயிட்டு இருக்குது, மேல மேல அவங்க போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுல ஒரு சந்தோஷம் வருது. ஓ எஃப்ரஹூன இதா ஷுஃபூ மின் அம்ராதிஹிம், அவங்க நோய்கள்லாம் சரியாயிடுச்சுன்னு சொன்னா அப்போ ஒரு சந்தோஷம் வருது. ஓ எஃப்ரஹூன இதா பித்தஸமதி துன்யா லஹும் வ தஹக்கக்கத் லஹும் முராதாதுஹும், உலகம் அவங்களுக்காக நல்லா வரவேற்குது, அவங்கள பார்த்தா சிரிக்கிறாங்க, அதே போல அவங்களுடைய காரியங்கள்லாம் சரியா நடக்குதுன்னு சொன்னா அப்போ ஒரு சந்தோஷம் வருது. ஒஃபில் வக்தி நஃப்ஸி ஹும் ஜமியான் யஹ்சனூன இதஃப்தகரு, அதே போல இதே மாதிரி எப்படி சந்தோஷத்துக்கான காரணிகள்லாம் நடக்கும்போது சந்தோஷப்படுறாங்களோ, அதே போல கவலைக்கான காரணிகள் ரொம்ப ஏழ்மை ஆயிட்டாங்க கண்டிப்பா கவலைப்படுவாங்க. வயஹ்சனூன இதா மரியதோ, நோய் வந்துருச்சுன்னா அப்ப அவங்களுக்கு கஷ்டம் வருது. வயஹ்சனூன இதா உஹீனோ, யாராச்சும் அவங்களை கேவலப்படுத்துறாங்கன்னா உடனே ஒரு கவலை வருது. சமாதாமதாலி கதாலி, இப்படிதான் உலகத்துடைய அழிவு வரைக்குமே சந்தோஷம் மற்றும் கவலைக்கான காரணங்களுக்கு தான் எல்லாத்துலயும் ஒரே மாதிரிதான் இருக்கும், யாருக்குமே வித்தியாசம் கிடையாது. இப்ப நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னு சொன்னா, நம்முடைய சந்தோஷங்கள் எல்லாமே நிலையா இருக்கிறதுக்கான காரணம் என்னென்ன இருக்கும், அதற்கான வழிகள் என்னென்னன்றத நம்ம ஆழமா இப்பதான் ஆய்வு செய்ய போறோம். நாம் சுன்னதுல் ஹயாத்தி அய்யதகல்லவல் மரு பைன ஹுல்வத்தின் வ முர்ரா, வாழ்க்கையுடைய ஒரு நிலையான எழுதப்படாத ஒரு விதி என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு நபருமே ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க கசப்புக்கும் அதே போல இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் மத்தியில்தான் அவங்களுடைய வாழ்க்கையே போகும். அனமாகஃபிஹாதா கிதாபுடைய இந்த புத்தகத்துடைய ஆசிரியர் சொல்றாரு, நான் மட்டும் இதுல விதி விலக்கு கிடையாது, எனக்கும் அதேதான், எனக்கும் வாழ்க்கையில இன்ப துன்பங்கள் எல்லாமே இருக்கும், இதற்கு மத்தியில தான் நம்ம உருண்டு சுரண்டு கொண்டே இருப்போம். லாக்கின் லிமாதா நுஅதில் மசாயிபா வல் அஹ்சான ஃபி அஹ்யானின் கஸீரா அக்பரு மின் ஹுஜ்மிஹா, அதாவது என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா,
ஒரு கவலையோ ஏதாவது ஒரு பிரச்சனையோ நமக்கு கொடுக்கக்கூடிய சிரமத்தை, அந்த சிரமம் எவ்வளவு வலி தருதோ அந்த வலியை விட அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து, அந்த வலி எவ்வளவு நம்மளுக்கு ஏற்படுதோ அதை விட அதிகமான வலியை நாம ஏன் அந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதை உணர்றோம். நகத்தம் ஐயாமன், ஒரு நாள் ஏற்பட்ட கவலைக்கோசரம் பல நாள் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறோம், அதையே நினைச்சிட்டு இருக்கிறோம். மா இம்கானினா அன் நஜஅல ஹம்மனா சாஅதன் வ நஹ்ஸினு வ நஹ்ஸுனு சாஅதின அலா மா லா யஸ்தஹிக்குல் ஹுஸ்ன். லிமாதா, என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில சிரமங்களுக்கான எவ்வளவு முக்கியத்துவம் தரமோ அந்த சிரமங்களை எல்லாம் நம்மளால சரி செய்ய முடியும். ஒரே ஒரு செகண்ட்ல, ஒரு சில நிமிடங்கள்ல அதையெல்லாம் சரி செய்ய முடியும் என்ற அத்தனை விதமான அவகாசங்களும் அத்தனை விதமான ஏற்பாடும் நமக்கு இருந்தும் கூட நாம் அதை சரி செய்யாம அந்த ஒரு நாளுடைய சிரமத்தை பல நாட்களாக நம்ம நினைச்சிட்டே இருக்கிறோம். ஆழமும் அன்னல் ஹுஸ்னா வல் கம்ம يهجماني على القلب ويدخلانه من غير استعذان. இந்த கவலைகளும் சிரமங்களும் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, நம்முடைய உள்ளத்துக்குள்ள எந்த விதமான பர்மிஷனும் இல்லாம நுழையறதுக்கு ரெடியா இருக்குது. குல்லு பாபி ஹம்மின் யுஃப்தஹு ஃபஹுனாக அல்ஃப தரீகத்தின் லி இஹ்லாகி ஹாதா மிம்மா சனதஅல்லம். இந்த நம்முடைய உள்ளத்துக்குள்ள எந்த விதமான பர்மிஷனும் இல்லாம அனுமதி இல்லாமல் நுழையக்கூடிய இந்த கவலைகள் இருக்குது. இந்த கவலைகளை நாம சரி செய்யறதுக்கு, இதை நம்முடைய உள்ளத்தை விட்டு தூரமாக்குறதுக்கு ஆயிரம் விதமான வழிகள் இருக்குது. அந்த ஆயிரம் வழிகளை தான் நம்ம இந்த புத்தகத்தின் மூலமா கற்க போறோம் என்பதாக முதல் விஷயத்த சொல்றாங்க. ரெண்டாவது, தால் இலா ஷைன் ஆகர், இன்னொரு ஒரு விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கணும். கம் நராமினன் நாசில் மஹ்பூபின் அல்லதீன யஃப்ரஹுல் ஆகரூன் பில் லிகாயிஹிம். இன்னைக்கு மக்களை நிறைய பேரை நம்ம சந்திச்சிருப்போம், அவங்களை பார்த்தாவே ஒரு சந்தோஷம் நமக்கு வருது. அவங்கள சந்திக்கும் போது ஒரு விதமான உள்ளத்துல மிகப்பெரிய ஆசை வருது, அவங்கள பார்க்கணுமே, அவங்கள அதிக நேரம் நாம ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறோம். அவங்கள உட்கார்ந்தா நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஏற்படுது. அஃபரம் துஃபக்கியர் அன் தக்கூன வாஹிதம் மீன்ஹும், என்னைக்காவது நீங்க இப்படி யோசிச்சிருக்கீங்களா, யாரை பார்த்தா உங்களுக்கு சந்தோஷம் வருதோ அந்த மாதிரி மத்தவங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நபராக நீங்க ஒருத்தராக மாறணும்னு சொல்லி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? லிமாதா தர்தா அன் தப்கா தாயிமன் முஅஜபன் பிஃபத்ஹில் ஜீம் வலா தஸ்அ லி அன் தகூன முஅஜிபன் பிகஸ்ரிஹா ஹுனா ஸனதஅல்லம் கைஃப துஸ்பிஹு கதாலிக். வாழ்க்கை முழுக்க எப்ப பார்த்தாலும் மத்தவங்களை பத்தி ஆச்சரியப்பட்டே உங்களுடைய வாழ்க்கை போயிட்டே இருக்குது. நீங்க மத்தவங்களை ஆச்சரியப்படுத்த போறது எப்படி? எப்பதான் நீங்க மத்தவங்களை ஆச்சரியப்படுத்துவீங்க? எப்ப பார்த்தாலும் நீங்க மத்தவங்களுடைய செயல்களை பார்த்து, மத்தவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து, அவங்க இவ்வளவு முன்னேறிட்டாங்க, இவங்க அவ்வளவு முன்னேறிட்டாங்கன்னு சொல்லி மத்தவங்களை பார்த்தே ஆச்சரியப்பட்டே உங்களுடைய வாழ்க்கையை போயிட்டே இருக்குது. மற்றவர்களையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய செயல்கள் நீங்க எப்ப செய்ய போறீங்க? அதைத்தான் இந்த புத்தகம் உங்களுக்கு சொல்லித்தரப்போகுது. லிமாதா இதா தக்கல்ல மகிபன அம்மிக ஃபில் மஜ்லிஸ் அன்சதலஹும் நாஸ் வ மலுக அஸ்மாஅஹும். ஒரு மஜ்லிஸ்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சச்சா பையன் இருக்காருன்னு வைங்கள, உங்க ஃபேமிலி இருக்கக்கூடிய ஒரு சச்சா பையன் இருக்கிறார், இல்ல வேற யாராவது இருக்கிறாங்க, அந்த மஜ்லிஸ்ல அவர் பேச ஆரம்பிச்சான்னு சொன்னா மக்கள் எல்லாம் அப்படியே அமைதியாடுறாங்க, நிசப்தமாயிருது. ஓ மலுக அஸ்மாகும், அவனுடைய காதுகள் எல்லாத்தையும் அவர் அப்படியே கவர்ந்துடுறார். ஓ ஆஜபு பி உஸ்லு இப்ப அவர் பேசும்போது எல்லாரும் அமைதியா இருந்தாங்க, ஆனா நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னா உங்களை விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நழுவி போறாங்க. வேற இந்தாண்டாண்ட இருக்கிற பேச்சுக்கள், வேற சில விஷயங்களை பத்தி அவங்களுக்குள்ள பேச ஆரம்பிச்சாங்க. லிமாதா, ஏன் இப்படி நடக்குது? அவர் பேச ஆரம்பிச்சா எல்லாரும் அப்படியே தன்னையே மறந்து போயிடுறாங்க, நீங்க பேச ஆரம்பிச்சா இந்தாண்ட இந்தாண்ட போயிடுறாங்க. என்ன காரணம்? மா அன்ன மாலுமாத்து கது தகுன்னு அக்சர். அது மட்டும் இல்லாம எந்த சச்சா பையன் இருக்கிறாரோ அவரிட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். யாருடைய பேச்சுனால மக்கள் மதிமயங்கி போறாங்களோ அவருடைய மாலுமாத், அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள், அவருடைய கல்வி, அவருக்குன்னு இருக்கக்கூடிய டிகிரியை விட உங்களுக்கு இருக்கக்கூடிய டிகிரி ரொம்ப பெருசு. நீங்க நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க, பெரிய வேலை இல்லைங்க. ஓ ஷஹாதத்துக்கு ஆலா மன்சபுக்கு அர்ஃபா நிமாதா இதன் இசதா அமுல் கஸ்மாஹிம் அந்த எல்லாம் பெருசா இருக்குது.
அந்த சச்சா பையனை விட நீங்க எல்லா விதத்திலயும் ரொம்ப அதிகமான உள்ள படிச்சிருக்கிறீங்க, பெரிய டிகிரி இருக்க, பெரிய வேலையில இருக்கிறீங்க, ஆனாலும் பேச்சுடைய விஷயத்துல மற்றவுடைய கவர்ற விஷயத்துல நீங்க தோத்து போறீங்க. அதுக்கான காரணம் என்ன? லிமாதா ராக்கல் அபு, இதே மாதிரி பாருங்க, ராக்கல் அபு يحبه اولاده ويفرحون بمرافقته في كل ذهاب ومجيء. இதே மாதிரி பாருங்க, ஒரு தந்தை இருக்கிறாரு, அந்த தந்தையை பார்த்தாவே குழந்தைகளுக்கு அவ்வளவு சந்தோஷம் வருது. அந்த தந்தையோட இருக்கணும்னு சொல்லி அவங்க உள்ளத்துல மிகப்பெரிய ஏக்கம் ஏற்படுது. அவர் எப்ப வருவாரு, எப்ப போவாருன்னு சொல்லி ஒரு பெரிய ஏக்கம் ஏற்படுது. அவர் எப்ப வந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. وآخر لا يزال يلتمس من اولاده مرافقته وهم يعتذرون بصنوف الاعذار. இன்னொரு தந்தை இருக்கிறாரு, அந்த தந்தையை வந்து அவர் வீட்டுக்கு வந்தாவே ஒரு விதமான கவலை ஏற்படுது. அவர் வந்தாவே நிறைய காரணங்கள் சொல்லி குழந்தைகள் தப்பிச்சு போறாங்க. லிமாதா லைஸ கிலாஹுமா அபுன் வலிமாதா வலிமாதா, ரெண்டு பேருமே தந்தை தான், ஆனா ஒருத்தரை பார்த்தா ஒரு தந்தை எப்படி இருக்கான்னு சொன்னா, அவர் வீட்டுக்குள்ள வந்தாவே குழந்தைகள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, இன்னொரு தந்தை வீட்டுக்குள்ள வந்தாவே தப்பிச்சு ஓடுறதுக்கு பாக்குறாங்க. என்ன காரணம்? சொன்ன தல்லம் ஹுனா கைஃபியத் அல் இஸ்திம்தா பில் ஹயாத். அதுதான் நம்ம இங்க தெரிஞ்சுக்க போறோம். மற்றவங்களோடு எப்படி நம்ம சரியான முறையில, மிக அழகான முறையில, மற்றவருடைய உள்ளத்தை கவரக்கூடிய வகையில நாம எப்படி வாழ்றது, அசாலி பஜூஸ் பின் நாஸ் மக்களோடு எப்படி நம்ம வாழ்றதுன்ற அந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சீரஃபீஹிம், அவங்களுக்குள்ள நாம எப்படி நுழையிறது, தஹமுல் அஹ்தாஇஹிம், அதே போல அவங்களுடைய தவறுகள், அவங்களுடைய சிரமங்கள் நாம எப்படி சகிச்சு கொள்றது, அதே போல நிறைய சிரமங்கள் தரக்கூடிய நபர்களோடு நம்ம எப்படி வாழ போறோம்ன்ற அந்த விஷயத்த நாம இந்த கிதாபை தெரிஞ்சுக்க போறோம். பாருங்க, சுருக்கமா நாம இன்னைக்கு என்ன படிச்சோம்னு சொன்னா, மூணு டாபிக் நம்ம இன்னைக்கு படிச்சிருக்கோம். முதலாவது விஷயம், ஜி நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? பேச அல்ஹம்துலில்லா. சரி, இப்ப நாம இன்னைக்கு என்ன படிச்சோம்னு சொன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், மூணு விஷயத்த இந்த தலைப்புல சொல்றாங்க. முதலாவது விஷயம், மனிதர்கள் அனைவருக்குமே கவலை துக்கம் கண்டிப்பா வரும். நம்முடைய எல்லா சிரமங்கள், பிரச்சனைகள், நஷ்டங்கள், தோல்விகளுக்குமான மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? நமக்கு கஷ்டமே வரக்கூடாதுன்னு நினைக்கிற மனோநிலை தான் நம்முடைய எல்லா கஷ்டத்துக்குமான காரணம். கஷ்டங்கள் வந்தா அதை எப்படி நாம ஃபேஸ் பண்ணணும், அதை எப்படி நாம எதிர்கொள்ளணும்ன்ற அந்த ஒரு மனோநிலை தான் நம்மள அடுத்த வெற்றிக்கு கொண்டு போகும். ஆனா இன்னைக்கு நம்மள்ட்ட என்ன ஒரு மனோநிலை இருக்குன்னு சொன்னா, கஷ்டமே வரக்கூடாது, எந்த தோல்வியும் வரக்கூடாது, சிரமங்களே வரக்கூடாது, நான் எந்த பிசினஸ் எடுத்தாலும் சரி, நான் எந்த படிப்பு படிக்க ஆரம்பிச்சாலும் சரி, எனக்கு எந்த தோல்வியும் இருக்க, வாழ்க்கை முழுக்க வெறும் சந்தோஷமே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மனோநிலை தான் நம்முடைய எல்லா சிரமங்களுக்குமான முதல் சிரமம் அதுதான். ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து, நாம நம்முடைய வாழ்க்கையில பெரும்பாலான பகுதி எப்படி போகுதுன்னு சொன்னா, மத்தவங்களை பார்த்து ஆச்சரியப்படுறதா நம்முடைய வாழ்க்கையே போயிட்டு இருக்கு. அவன் இவ்வளவு சாதிச்சுட்டான், இவன் அவ்வளவு சாதிச்சுட்டான். இன்னும் பார்த்தோம்னு சொன்னா, நிறைய நபர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஹீரோக்களை ஃபேன்ஸா இருக்கிறாங்க. ஹீரோக்களுக்கு இவர் தான் என்னுடைய ஹீரோ, இவர் தான் இவருடைய ஃபேனா தான் இருக்கிறேன். அதுல ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுது அவங்களுக்கு, இந்த தலைவர் அந்த தலைவர், கட்சியில் இருக்கிறவங்களுக்கு கட்சி தலைவர் இவர் தான் என்னுடைய ரோல் மாடல். அதே போல கிரிக்கெட் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு கிரிக்கெட்டர் கூட இந்த கேப்டன் என்னுடைய ரோல் மாடலா இருக்கிறாரு. இப்படி வாழ்க்கை முழுக்க மத்தவங்களை தன்னுடைய ரோல் மாடலா வச்சுட்டு, யாரை பார்த்தாலும் இவங்க அவ்வளவு செஞ்சிட்டாங்க, இவங்க இவ்வளவு சாதிச்சுட்டாங்க, இவர் பார்த்திய மார்க் இவ்வளவு எடுத்துட்டாரு, இவருடைய ஆனுவல் இன்கமிங் மட்டுமே 5 கோடி இருக்குது, 10 கோடி இருக்குன்னு சொல்லி மத்தவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தே யோசிச்சுட்டே இருக்கமே தவிர, நம்முடைய வாழ்க்கைய ஆச்சரியமாகிற அளவுக்கு, மத்தவங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாகிற அளவுக்கு நம்ம எந்த செயலையும் செயலன்றதுதான் இந்த ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்றாரு. அதாவது குன் மோஜிபா வலா தகுன் மோஜபா, வியக்கவை, மத்தவங்களை பார்த்து வியந்துட்டே இருக்கக்கூடாது. நபிசாசம் பார்த்தோம்னு சொன்னா, நபி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ரோல் மாடல், ஒரு முன்மாதிரியா இருந்தாங்க. நபியவர்கள் யார் யாரையெல்லாம் உருவாக்குனாங்களோ, சஹாபாக்கள்ல யார் யாரெல்லாம் உருவாக்குனாங்களோ, அத்தனை சஹாபாக்களுமே ரோல் மாடலா இருந்தாங்க. அபூபக்கர் அவங்க ஒரு தனி ரோல் மாடல், அதே போல உமர் அவங்க ஒரு தனி ரோல் மாடல், உஸ்மான் அவங்க தனி ரோல் மாடல், அலி அல்லாஹ் தனி, எத்தனை சஹாபாக்கள் இருக்கிறாங்களோ
அத்தனை சஹாபாக்களும் நபியவர்களின் மூலமாக ஒரு தனி ரோல் மாடலாக உருவாக்கப்பட்டாங்க. ஆனா நாம இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கோம்னு சொன்னா, மாற்று மதத்தவர்களை அதே போல யார் சுத்தமாக இஸ்லாமிய கொள்கைகளுக்கு உட்பட்டு வரமாட்டாங்களோ, அதே போல யார் தன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு அங்கத்துல மட்டுமே வெற்றி அடைஞ்சிருப்பாங்களோ, வெளி உலக வாழ்க்கையில மட்டும் வெற்றி அடைஞ்சிருப்பாங்க, தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருப்பாங்க, அல்லது குடும்ப வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்வி வெற்றி அடைஞ்சிருப்பாங்க, வெளி உலக வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருப்பாங்க, இந்த மாதிரியான நபர்கள் தான் நம்முடைய ரோல் மாடலா வைக்கிறோமே தவிர, நம்முடைய ரோல் மாடல் நாம யாருன்றதை தேர்வு செய்யறதுலயும் மிகப்பெரிய தவறு செய்யறோம். அதே போல நாம் ஒரு தனி ரோல் மாடலாக உருவெடுப்பதை விட்டு நம்ம தூரமாகிட்டோம். நபியவர்கள் எப்படி சஹாபாக்களை தனித்தனி ரோல் மாடல் ஆக்கினாங்களோ, அதே போல நாமும் ஒவ்வொருவரும் தனித்தனி ரோல் மாடலாக உருவாக்கணும், உம்மத்துக்கு ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியாக ஆகணும். இது இன்னைக்கு படிக்கப்பட்ட தலைப்புடைய ரெண்டாவது டாபிக். மூணாவது பாருங்க, மூணாவது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்கு. மூணாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சந்தோஷமான வாழ்க்கைனா எது? சந்தோஷமான வாழ்க்கை இன்னைக்கு ஒவ்வொருத்தருமே தேடக்கூடிய வாழ்க்கை அது. கல்யாணம் ஆனவங்களா இருக்கட்டும், கல்யாணம் ஆகாதவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே சரி, எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு லக்ஸரி லைஃப் எனக்கு தேவைங்க, நான் வந்து வாழ்க்கை முழுக்க சந்தோஷமாவே இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யறது? ஒரு பணக்காரர் இருக்கிறாரு, ஒரு ஏழை இருக்கிறாரு, ஒரு பிசினஸ் மேன் இருக்கிறாரு, இல்ல பிசினஸ் இன்னைக்குதான் ஸ்டார்ட் பண்ண, எல்லாருக்குமே இந்த ஒரு தாட் இருக்கும், நான் சந்தோஷமா இருக்கணும், என்ன செய்யறது அப்படின்னா, ஒரே ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டாரு, சந்தோஷமாக நீங்க இருக்கணும்னா மத்தவங்களால உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை சகிக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கணும். உங்களுக்கு சந்தோஷம் தேவைன்னு சொன்னா மத்தவங்களால உங்களுக்கு என்னென்ன சிரமங்கள் ஏற்படுமோ, என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுமோ, அந்த அத்தனை சிரமங்களையும் சகிக்கக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பாக என்ன செய்ய முடியும், நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருக்க முடியும். மத்தவங்களின் மூலமா எனக்கு வெறும் சிரமம் வரக்கூடாது, எந்த மனக்கசப்பு ஏற்படக்கூடாது, மத்தவங்க வந்து என்னை அவமானப்படுத்த கூடாது, மத்தவங்களால எனக்கு எந்த சிரமம் தோல்வி எதுவுமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறனாலதான் நாம நிறைய நபர்கள்ட்ட கெட்ட பேரை வாங்குறோம், வாழ்க்கையும் ரொம்ப கசந்து போகுது. இந்த ஒரு நிலைமை மாறி நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நல்லா இருக்கும்னு சொன்னா, மற்றவர்களால் ஏற்படக்கூடிய சிரமங்கள், மற்றவர்களால் நமக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தங்கள், நமக்கு ஏற்படக்கூடிய பல அவமானங்கள் ஏற்கக்கூடிய சகிக்கக்கூடிய மனோபாவம் வந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பாக வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய டாபிக்கை முடிக்கிறாங்க. பாருங்க, இப்ப இது வரைக்கும் ஒரு மூணு டாபிக் படிச்சிருக்கிறோம். இந்த கிதாபுடைய மிக முக்கியமான நோக்கமே நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றம் ஏற்படணும், நம்முடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு உள்ளாகணும், அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கு நம்ம இப்ப வரணும். இன்னைக்கு அதுதான் முக்கியமான அடுத்த ஒரு தலைப்பு கூட்டுக்கு அது படிக்கலாம்னு நினைச்சது. இருந்தாலும் நம்மளுடைய உள்ளத்துல ஒரு ஆழமான ஒரு மாற்றம் கண்டிப்பா ஏற்படணும்ன்ற சிந்தனை நமக்குள்ள உருவாகணும். ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லி இந்த கிளாஸ் இன்னைக்கு முடிச்சுக்கலாம். பாருங்க, நான் அடிக்கடி சொல்றது உண்டு, ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசருடைய அரியணைக்கு ஒரு புலவர் யாருடைய அனுமதி இல்லாம டைரக்டா உள்ள வந்துட்டார். சுத்தி மந்திரிகள் இருக்கிறாங்க, காப்பாளர்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, யாருடைய அனுமதியும் கேட்காம டைரக்டா என்ன செஞ்சாரு, அந்த புலவர் நேரடியா மன்னர்கிட்ட வந்துட்டார். மன்னர் முன்னாடி நிக்கிறாரு. மன்னர் முன்னாடி நிற்கும் போது மன்னர்கிட்ட ஒரு செயின் காட்டுறாரு. செயின்ல ஒரு டாலர் இருக்குது, நீ இந்த டாலரை நீங்க போட்டுக்கணும், இந்த செயினை நீங்க அணிஞ்சுக்கணும். இந்த டாலருக்குள்ள ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்குது, இந்த வாசகத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ரெண்டு முறைதான் திறந்து பார்க்கணும். இந்த வாசகத்தை, இந்த டாலரை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ரெண்டு முறைதான் திறந்து பார்க்கணும். முதல் தருணம் எப்பன்னு சொன்னா, உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நீங்க அப்படி ஒரு சிரமத்தை சந்திச்சதே இல்லை, அந்த மாதிரியான ஒரு சிரமம் வந்துருக்குது. இதுக்கப்புறம் நீங்க அந்த மாதிரி ஒரு சிரமத்தை எதிர்கொள்ளவும் மாட்டீங்க, அப்படி ஒரு சிரமம், அந்த நேரத்துல நீங்க இந்த டாலரை திறந்து பார்க்கலாம். இது முதல் தருணம். ரெண்டாவது, உங்களுடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப பெரிய சந்தோஷமான தருணம், இது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் வரல, இனிமேலும் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் வராதுன்ற ஒரு தருணம் வரும், அந்த மாதிரியான நேரத்துல திறந்து பார்க்கலாம். இந்த ரெண்டு தருணத்தை தவிர வேற எப்பவுமே நீங்க திறந்து பார்க்கவே கூடாது, இப்ப வாங்கினதும் திறந்து பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சைனை, அந்த டாலர் இருக்கக்கூடிய சைனை கொடுத்துட்டு அந்த புலவர் போயிட்டார். கொஞ்ச நாள் ஆகுது. கொஞ்ச நாளுக்கு பிறகு பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய
அந்த நாட்டவர்கள் அந்த இராணுவ வீரர்கள்லாம் இந்த நாட்டின் மீது எந்த விதமான தகவலும் இல்லாம திடீர் தாக்குதல் தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு ஒரு போர் நடக்குது. இந்த நாட்டு மக்கள் யாரும் எதிர்பார்க்கல, இந்த நாட்டுடைய வீரர்கள் யாரும் எதிர்பார்க்கல. திடீர் தாக்குதனால நிறைய சேதங்கள், நிறைய வீரர்கள் கொல்லப்பட்டாங்க, நிறைய பொருள்கள் சூறையாடப்பட்டது. கடைசி என்னாச்சுன்னு சொன்னா அரசரையே கைது செய்யற அளவுக்கு அரசர் முன்னாடி குதிரையில போறாரு, பின்னாடி அந்த எதிரியவர்கள் துரத்திட்டு வராங்க. அரசர் போறார் போறார், வேகமா போயிட்டே இருக்காரு போயிட்டே இருக்காரு. எங்கேயுமே தஞ்சம் புகழ்த்ததுக்கான ஒரு நல்ல இடமே கிடைக்கல. அரசர் போயிட்டே இருக்கிறார், காட்டுக்குள்ள போயிட்டே இருக்காரு. பின்னாடி எதிரிகள் வந்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு முன்னாடி பார்த்தா ஒரு மிகப்பெரிய பள்ளம், பெரிய பள்ளம் அது. அந்த பள்ளத்தை தான் தாண்டி ஆகணும், வேற வழியே இல்லை. ஆனா பின்னாடி எதிரிகள் இருக்கிறாங்க. இவன் இந்த அரசருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அவர் சந்திச்சதே இல்லை. அந்த மாதிரியான ஒரு நிலைமை, முன்னாடி அந்த பள்ளத்தாக்குல பள்ளத்தாக்கு, பின்னாடி எதிரிகள், இந்த மாதிரி ஒரு நேரத்துல என்ன செய்யணும் தெரியாம இருக்கும்போது அந்த டாலருடைய சிந்தனை வந்தது. புலவர் ஒருத்தர் கொடுத்தாரு, செயின் கொடுத்தாருன்னு சொல்லி திறந்து பாக்குறாரு. திறந்து பார்க்கும் போது அந்த டாலருக்குள்ள ஒரு அற்புதமான வார்த்தை எழுதப்பட்டிருக்குது, இந்த நிலையும் மாறும் அப்படின்ற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. இந்த நிலையும் மாறும். இத பார்த்ததுமே அவர் உள்ளத்துல மிகப்பெரிய ஒரு உத்வேகம் ஏற்பட்டது, ஒரு எழுச்சி ஏற்பட்டது. வேகமா குதிரைய ஓட்டினாரு, அந்த பள்ளத்தை தாண்டி அந்தாந்து போயிட்டார். அந்த பக்கம் போய் அங்க காட்டுவாசிகள் இருந்தாங்க, இந்த நாட்டுடைய காட்டுவாசிகள் இருந்தாங்க. அந்த காட்டுவாசிகள் நல்ல தொடர்பு ஏற்பட்டது. அவர்களுக்கு போர் பயிற்சி எல்லாம் கொடுத்து மீண்டும் தன்னுடைய நாட்டுக்கு போர் தொடுத்து வந்தார். போர் தொடுத்து வந்து பாக்குறாரு, போர் தொடுத்தாரு. மாஷால்லா நல்ல முறையில போர் செஞ்சாங்க. அவருடைய நாடு திரும்ப அவர்களுடைய கைக்கே கிடைச்சிருச்சு. மக்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம், அரசு போன அரசர் திரும்ப கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு அரசருக்கு மணிமகுடம் சுட்டக்கூடிய நாள் நடக்குது. மூணு நாள் திருவிழாம்பாரு நடக்குது. அந்த மூணாவது நாள்ல அரசருக்கு மணிமகுடம் சுட்டக்கூடிய நாள். அப்ப அரசர் நினைக்கிறாரு, என்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் வந்ததே இல்லை, இனிமேலும் இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் வருமானது தெரியல. எனவே அந்த தருணத்துல அந்த டாலரை திறந்து பாக்குறார். திறந்து பார்க்கும்போது என்ன எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னா அதே வார்த்தை, இந்த நிலையும் மாறும். உலகத்துல கஷ்டமும் சரி சிரமும் சரி நிலையானது கிடையாது. நாம என்னைக்கு வரக்கூடிய ஒரு கஷ்டத்துக்காக ஓராண்டு நாட்கள் அழுதுட்டு இருக்கிறோம், டெய்லி வரக்கூடிய பல சந்தோஷங்களுக்காக ஒரு நிமிஷம் கூட சந்தோஷப்படுறதே இல்லை. அதனால நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய பல விதமான சந்தோஷங்களை முன் வச்சு நமக்கு வரக்கூடிய கவலைகளுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே போல என்ன சொல்லணும்னு சொன்னா, இந்த நிலையும் மாறும். நம்ம இப்ப எந்த நிலைமையில இருக்கிறோமோ, எந்த மைண்ட் செட்ல இருக்கிறோமோ, வியாபாரமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்களா இருக்கட்டும், எந்த நிலைமையில நாம இருந்தாலும் சரி, இந்த நிலைகள் கண்டிப்பாக மாறும்ன்றதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த ஒரு மைண்ட் செட்டோடு இன்ஷாலா நம்ம இந்த புத்தகத்தை அணுகும். இந்த மாதிரி அணுகம்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய பிரயோஜனம் நமக்கு கிடைக்கும் இன்ஷால்லா. அப்படி அணுகுமா இன்ஷால்லா? 9:57 ஆயிடுச்சு. யாருக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா தாராளமா கேளுங்க. இன்ஷா ஜி, ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. இல்ல நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. குறிப்புகள் கூட எடுங்க ஜி. இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான புத்தகம். நம்முடைய தனிப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லியிருக்க 20 வருஷம் எழுதியிருக்கிறாங்க. அதனால இன்ஷால்லா இந்த புத்தகத்தை வாசிக்கிற நேரத்துல முக்கியமான நிறைய சம்பவம் கூட எழுதியிருக்கிறாங்க, அதெல்லாம் இன்ஷால்லா குறிப்பெடுத்துக்கலாம். இந்த புத்தகத்துடைய நேம் வந்து அரபியில் இருக்குது, இஸ்தம்த்யா பி ஹயாத்திக் அப்படின்றது இந்த புத்தகத்துடைய நேம். தமிழ்ல இதற்கு தர்ஜுமா செய்யப்படல. சுஹைல் மௌலானா,
இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் இருக்குது, சுஹைல் மூலம் டைப் பண்ணியிருக்காங்க. என்ஜாய் யுவர் லைஃப் அப்படின்ற டாபிக்ல எழுதியிருக்கிறாங்க. ஜி அல்ஹம்துலில்லாஹ். முடிச்சுக்கலாம். 9:59.